வடசென்னை பிரச்சினை குறித்து வாய்மொழியாக பிரதமரிடம் தெரிவித்துள்ளதாக பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார். வடசென்னை தொகுதியின் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் ஆர்கே நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடசென்னை தொகுதியில் பிரச்சாரத்திற்காக செல்லும் இடமெல்லாம் மக்கள் நல்ல வரவேற்பு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் ரோட் ஷோ வந்தபோது நேரம் குறைவாக இருந்ததால் வடசென்னை பிரச்சினையை அறிக்கையாக கொடுக்க முடியவில்லை என்றும் அது குறித்து பிரதமரிடம் வாய்மொழியாக தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். எழுச்சியாக மக்கள் வரவேற்கிறார்கள். தினமும் அதைத்தான் நான் சொல்லி வருகிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு என் மீது வாக்காளர் வேட்பாளர் என்ற முறையில் என் மீது மிகுந்த நம்பிக்கை வந்திருக்கிறது. காரணம், என்னை பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் என்னிடம் பேசுவதை காணொலியிலே பார்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ரோட் ஷோவில் ஏகப்பட்ட வரவேற்பு, அதை தாண்டி தமிழக அரசு கூட்டத்தை வரவிடாமல் செய்தது மக்களிடம் சேர்ந்திருக்கிறது. ஒரு பாரத பிரதமருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் சாதாரண மனிதனுக்கு எந்த நிலைமை, அதிகார துஷ்பிரயோகம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். தேசிய கட்சிகள் ஆளும் மாநிலத்தில் வளர்ச்சி இல்லை எனவும், மாநில கட்சி ஆளும் மாநிலத்தில் தான் வளர்ச்சி உள்ளது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு பொதுமக்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த அவர், அனைத்து மாநிலங்களிலும் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்திதான் தேர்தலை சந்திக்கிறார்களா என கேள்வி எழுப்பினார். மாநில கட்சி தான் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் புள்ளி ஒரு நீங்கள் பார்க்கணும். அகிலம் தெரியுதில் ஒரு தேசிய கட்சி ஆள்ற மாநிலங்களில் வளர்ச்சி கிடையாது, ஆனால் அது ஒரு மாநில கட்சி ஆள்ற மாநிலங்களை பார்த்தா வளர்ச்சி இருக்கும். எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் ஒரு பிரோஜனம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து தேசிய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பல மாநிலங்களில் வந்து பிரதமர் வேட்பாளர் அடையாளம் கண்ட வந்து எலெக்ஷன் சந்திக்கிறாங்க இல்லையே. இப்போ அம்மா வந்து 2016 2014 பிரதமரை வந்து அடையாளம் கண்டு தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்களா இல்லை? அது மாதிரி எவ்வளோ சந்தர்ப்பம், எவ்வளோ உதாரணம் எங்களால் சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் அது.